Hi, welcome to my channel. In this video, we are going to see about classification of cattle breeds in India. Cattle appindrathu enadhu, it's only for cow and bull. So here, cow appindrathu enadhu female and bull it's male. So the cow and bull sendradha cattle appin solvom. So India la enna enna cattle breeds irukku, adha enna enna types irukku, eppadi ella classify pannirukanga endradha pathi indha video la nama paakalam. Types of breeds பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு breeds என்னன்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ plant ல எப்படி variety அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்றோமோ அது மாதிரி animals க்கும் birds க்கும் நம்ம breeds அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்றோம். So breeds அப்படிங்கிறது என்னன்னா physical appearance and character. Similar ஆ இருக்கக்கூடிய group of animals and birds தான் நம்ம breeds அப்படினு சொல்றோம். இப்போ example க்கு husky dog னு எடுத்துக்கலாம். Alsatian dog எடுத்துக்கலாம். இப்போ husky dog னு பார்த்தோம் அதோட physical appearance and character similar ah irukum Alsatian dog nu eduthrom Alsatian dog ku nte physical appearance and character irukum so ipdi vandu differ agudhu illaya so idha enna solvona breeds appin solvom so breed la vandu rendu type irukku indigenous breeds and exotic breeds appinte ipa indigenous breeds appindrathu enna na and group of animals vandu or particular region la valandhu develop aayi reproduce agradha indigenous breeds nu solrom ipa india la valarakudiya cattle breeds ellame enna varuna indigenous cattle breeds appin varum next exotic breeds appina foreign country la valandhu அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஃபாரின் கண்ட்ரியில் வளரக்கூடிய ஒரு ப்ரீடை நம்ம நம்ம கண்ட்ரிக்கு இறக்குமதி செய்கிறத எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸில் பேஸ்ட் ஆன் த யூட்டிலிட்டி அதை பேஸ் பண்ணி மூணாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க மில்ச் ப்ரீட் ட்ராட் ப்ரீட் அண்ட் டூயல் பர்பஸ் ப்ரீட் அப்படின்ட்டு மில்ச் ப்ரீட் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம் டெய்ரி ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மில்ச் ப்ரீடில் ஃபீமேல் கவுலேருந்து மில்க் ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அண்டு மேல் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ வந்து ஒர்க்கில் அவ்வளோ வேலை செய்யாது புவர் ஒர்க்கர்ஸாக இருக்கும் புல் வந்து புவர் ஒர்க்கர்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீடை மில்ச் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா சாஹிவால் கீர் சிந்தி டியோனி இதெல்லாமே மில்ச் ப்ரீடுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ட்ராட் ப்ரீட் அப்படின்றது என்னென்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் ஃபீல்டில் ப்ளவிங் ஒர்க் செய்கிறதுக்கும் சரி அண்டு வண்டி இழுக்கிறது இந்த மாதிரி ஒர்க்குக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரீடு தான் ட்ராட் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்னா மால்வி அம்ரித் மஹால் காங்கேயம் நஹோரி இதெல்லாமே ட்ராட் ப்ரீடுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு டூயல் பர்பஸ் அப்படின்றதுனா மில்ச் பர்பஸ்க்கும் சரி ட்ராட் பர்பஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ப்ரீடை தான் என்னன்னா டூயல் பர்பஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா ஹரியானா காங்க்ரேஜ் ரதி தார்பார்கர் ஓங்கோல் கிருஷ்ணா வேலி இதெல்லாமே டூயல் பர்பஸ் கேட்டல் ப்ரீட்க்கு எக்ஸாம்பிள் ஸோ இந்த ப்ரீட்லேருந்து தான் எக்ஸாம்பிள் வந்து கேட்கறனால என்னென்ன இதெல்லாம் மில்ச் ப்ரீட்க்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் டூயல் பர்பஸ்க்கு வரும் எதெல்லாம் ட்ராட் ப்ரீட் அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்றது என்ன ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரீடை தான் நம்ம எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது எதுக்காக இருக்கலாம்னா மில்க் ஈல்டு அதிகமாக இருக்கலாம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஒரு பெக்குலியரான கேரக்டர் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரீடை தான் நம்ம எக்ஸாட்டிக் ப்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா ஜெர்சி ஹோல்ஸ்டைன் ஃப்ரிஷியன் ஃப்ரீஸ்வால் ப்ரௌன்சிஸ் ரெட்டேன் இதெல்லாமே எக்ஸாட்டிக் கேட்டில் ப்ரீட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மில்ச் ப்ரீட்ஸ் அதாவது டெய்ரி ப்ரீட்ஸ் கறவை மாடுகள் அதை தான் வந்து மில்ச் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மில்ச் ப்ரீட்ஸில் வந்து நாலு முக்கியமான ப்ரீட்ஸ் இருக்குது என்னென்ன சிந்தி சாஹிவால் கிர் அண்ட் டியோனி அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு ப்ரீடை பற்றி தனித்தனியாக பார்த்துருவோம் ஸோ ப்ரீடுக்கு வந்து நேம் எப்படி வச்சுருக்காங்க மேக்ஸிமம் அது எந்த பிளேஸில் ஆரிஜின் ஆகிருக்கோ அந்த ஆரிஜினான பிளேஸையே அந்த ப்ரீடுக்கு நேமாக வச்சுருக்காங்க ஸோ சிந்தியை எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிந்தி எங்கே ஆரிஜின்ட் ஆயிருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்க சிந்து ப்ரொஃபின்ஸில் தான் ஆரிஜினேட் ஆயிருக்கு அதனால் அது அப்படியே நேமாக வச்சுருக்காங்க இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெட் சிந்தி அண்ட் ரெட் கராச்சி பிகாஸ் அது ரெட் கலரில் இருக்கனால ரெட் சிந்தி அப்படின்ட்டும் கராச்சி அப்படின்ற பிளேஸில் இருந்ததுனாலையும் ரெட் கராச்சி அப்படின்ட்டும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அதனுடைய ஹார்ன் அதனோட கொம்பு வந்து பார்த்தோம்னா நல்லா ஸ்டவுட் கவுட் அப்வேர்டாக இருக்கும் அதனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அது பார்க்க அழகாக இருக்கனால அது என்ன ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் அழகாக இருக்குது ஸோ இன்டெலிஜென்ட் இன் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ட்டு சிந்தி ப்ரீடை சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அதனுடைய மில்க் ஈல்டு ஆவரேஜாக 1100 to 2600 கிலோகிராம் சிந்தி வந்து கொடுக்குது நெக்ஸ்ட்டு ப்ரீட் என்னதுன்னா சாஹிவால் சாஹிவாலோட ஆரிஜின் எதுனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொங்கோமேரி அப்படின்ற பிளேஸில் அதனுடைய ஸ்கின் பார்த்தோம்னா நல்லா லூஸ் ஸ்கின்னாக இருக்குது தொலை தொலன் இருக்குது இட்ஸ் நோன் அஸ் லோலா லோலா அப்படின்றது கருத்து என்னென்னா லூஸ் ஸ்கின் ஆல்சோ நோன் அஸ் முல்தானி அண்ட் டெலி முல்தானி டெலின்ட்டு
சாஹிவால் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹெவியான ப்ரீடு வித் லூஸ் ஸ்கின். அண்ட் ஹையஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கவ் அப்படின்னு கேட்டால் சாஹிவால். ஃபஸ்ட்டு காவிங் மொத கன்றுக்குட்டியை எப்போ போடும் அப்படின்னா 37 to 48 months நடக்கும்போது, அப்படின்னா 3 to 4 years ஆகும்போது அது கன்றுக்குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடும். அதனுடைய ஆவரேஜ் மில்க் ஈல்டு எவ்வளோனா 1400 to 2500 கிலோகிராம். நெக்ஸ்ட் என்ன ப்ரீட், கிர் ப்ரீட் பற்றி பார்க்கலாம். இதோட ஆரிஜின் எங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் ஃபாரஸ்ட்டில் ஆர்ஜினட்டாக இருக்கனால இந்த ப்ரீடை கிர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பாதாவாரி அண்டு கத்தியவாரி. ஓகேங்களா, என்னோடய இயர்ஸ் எப்படி இருக்குன்னா லாங்காக பெண்டுலேட்டடாக கேர்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதனுடைய ஹார்ன் அதனுடைய கொம்பு வந்து ஆஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ஃபார்ஹெட் நெத்தி வந்து நல்லா லாங்காகவும் போனியாகவும் இருக்குது. இது ஹார்டினஸாகவும் டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீட். அதனுடைய ஃபஸ்ட்டு காவிங் மொதல் கண்ணுக்குட்டியை 39 to 50 months போடுது. அப்படின்னா 4 to 5 years நடக்கும் போது மொதல் கண்ணுக்குட்டியை போடும். அதனுடைய மில்க் ஈல்டு எவ்வளோனா 1200 to 1800 கிலோகிராம் ஆவரேஜ் மில்க் ஈல்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரீட் இஸ் டியோனி. ஸோ டியோனியோட ஆரிஜின் இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டியோனி டிஸ்ட்ரிக்டில் இது ஆரிஜினட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீடுக்கு டியோனி அப்படின்ற நேம் வச்சுருக்காங்க. இதனுடைய பாடி கலர் எப்படி இருக்குன்னா யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் டொங்காரி, டொங்கர்பதி அண்ட் ஸ்ருதி அப்படின்ட்டு இந்த டியோனி ப்ரீடை சொல்கிறோம். இதனுடைய மில்க் எவ்வளோ இருக்குன்னா 600 to 1230 கிலோகிராம் பர் லாக்டேஷன் வந்து கொடுக்குது.